ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாமே பச்சையாக வச்சு அரைச்சி அதை வந்து நம்ம ஒரு தக்காளி துவையல் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நல்லா சுவையானதாக இருக்கும். இதில் வந்து நம்ம தக்காளி வந்து மூணுதும், வெங்காயம் நாலு, பூண்டு பல் வந்து ஒரு ஆறு பல்லும், நம்மளுக்கு இஞ்சி வந்து கொஞ்சம் தேவையானது நம்ம வந்து எடுத்து நம்ம எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம வந்து மாற்றிட்டு இதை வந்து அரைச்சிக்க வேண்டியதாங்க. நம்ம பச்சையாகவே இதை வந்து அரைச்சி நல்லா இதை வந்து கொதிய விடும்போது நல்ல சுவையான தக்காளி துவையல் வந்து ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு நம்ம வந்து தாளித்து விட்டுறது தான். நல்லா பெரிய கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து நம்ம வந்து தாளித்து விட்டுறது தாங்க. கொஞ்ச நேரம் நல்லா பொரி வரட்டும். கருகப்பில் சேர்த்து நல்லா இது வந்து போயிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கத நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் தாங்க நான் வந்து சேர்க்க போகிறேன். ஒரு ஸ்பூன், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து பெரிய ஸ்பூன்றதுனால நான் வந்து கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு வந்து சேர்த்து நல்லா இதை வந்து கொதிய விட்டுடலாங்க. தேவையானது உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கொதிஞ்சு நல்லா வரணும். அப்போ தான் நல்ல சுவையான தக்காளி துவையல் வந்து நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா கொதியட்டும். கொஞ்சம் தண்ணி சேர்க்குறோன்னா, ஏன்னா நல்லா கொதி வந்தால் தான் இந்த பச்சை வாடை எல்லாமே நல்லா போயிடும். அதுக்காக தான் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதி வர்ற அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வரட்டும். நல்லா சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. சூப்பரான தக்காளி துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா இது மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டால் போதும்.